நாட்டு நண்பா, ஒரு மனிதன் ஆரோக்கியத்துடன் வாழ தூக்கம் மிகவும் அவசியம். அது மட்டுமல்லாமல் தூங்குவதால் கிடைக்கும் நன்மைகளை பற்றி பார்க்கலாம். தூக்கம் மிகவும் அவசியமான ஒன்று. தூக்கம் மனிதனுக்கு மிகவும் அவசியமான ஒன்று. ஆழ்ந்த தூக்கமே மனிதனுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். இன்றைய சூழலில் மக்கள் குறைவான நேரமே உறங்குகின்றனர். குறைவான நேரம் உறங்குவதும் தவறு. நீண்ட நேரம் உறங்குவதும் நோயுற்ற உடலுக்கு அறிகுறி. தூக்கத்தின் அவசியத்தை உணர்த்த இன்று சர்வதேச தூக்க தினம் கொண்டாடப்படுகிறது. உலக தூக்க தினம் ஆண்டுதோறும் மார்ச் மாதத்தின் இரண்டாவது முழுமையான வாரத்தின் வெள்ளிக்கிழமை என்று கொண்டாடப்படுகிறது. இந்நிகழ்வு தூக்க மருத்துவத்துக்கான உலக அமைப்பினால் 2008 முதல் அனுசரிக்கப்பட்டு வருகின்றது. ஆரோக்கியமான சிறந்த தூக்கத்தின் பயன்களை கொண்டாடுவதும் தூக்க பிரச்சனைகள் மற்றும் அதற்கான மருத்துவம், கல்வி, சமூக நோக்கு ஆகியவற்றை சமூகத்தின் கவனத்திற்கு கொண்டு வருவதும் தூக்க கோளாறுகளின் தடுப்பு மற்றும் அவற்றின் மேலாண்மையை ஊக்குவிப்பதும் இந்நிகழ்வின் நோக்கமாகும். முதலாவது உலக தூக்க தினம் 2008 மார்ச் 14 அன்று கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்வுகளில் தூக்கம் தொடர்புடைய விவாதங்கள் மற்றும் கல்வி கண்காட்சிகள் ஆகியன இடம்பெறுகின்றன. உலகிலேயே இந்தியர்கள்தான் மிக குறைவாக உறங்குவதாக சமீபத்திய ஆய்வுகள் தெரிவித்துள்ளன. உலக தூக்க தினம் கடைபிடிக்கப்படும் இந்த நாளில் மனிதர்களின் உறக்கம் பற்றி சில விஷயங்களை காண்போம். ஆரோக்கியத்துக்கு உணவு எப்படி முக்கியமோ அப்படித்தான் தூக்கமும். நிம்மதியான தூக்கம் இல்லை என்றால் நோய் எதிர்ப்பு சக்தி, உடல் எடை அதிகரிப்பு, நீரழிவு முதல் இதய குறைபாடுகள் வரை அதன் விளைவுகள் அதிகம். தூக்கமின்மை குறைபாடுகளுக்கு என்ன காரணம், என்ன சிகிச்சை என்பதில் மருத்துவர்களிடையே வேறுபட்ட கருத்துக்கள் நிலவுகின்றன. உறக்கம் என்பது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் மிகவும் இன்றியமையாதது. சிலருக்கு அதிகம் தூக்கம் வரும், சிலருக்கு தூக்கமே வராது. இது இரண்டுமே நல்லதல்ல. நாள் ஒன்றுக்கு 5 குறைவாக தூங்குபவர்களும் 10 மேல் தூங்குபவர்களுக்கும் உயிரிழக்கும் அபாயத்தில் உள்ளதாக பிரிட்டிஷ் ஆய்வு ஒன்று தெரிவிக்கிறது. நம்மில் பலருக்கு பள்ளியில் படிக்கும்போது உறக்கம் கண்களை தழுவும். உறங்குவதற்காக படுக்கைக்கு சென்றால் உறக்கமே வருவதில்லை. மேலும் பலருக்கு கடினமான உழைப்பு உழைத்து விட்டு வந்தாலும் சாமானியமாக தூக்கம் வராது. தூக்கம் இல்லாமல் சிரமப்படுபவர்களும் அதிகம் தூங்குபவர்களும் மருத்துவரை அறிய ஆலோசனை பெறுவது நலம். இதை போன்ற உங்களுக்கு உபயோகமான வீடியோக்களை தர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நண்பா, நன்றி, வணக்கம்.